டிடி ஃபாசனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் ஒப்படைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை மதுரை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த மே 15 மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அஜாக்கிரதையாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலும் செல்போனில் பேசியபடி காரை ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது பிணையில் வெளிவர முடியாத வகையில் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரது கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே மதுரை மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட காரை திரும்ப ஒப்படைக்க கோரி டிடிஎஃப் வாசனின் தாய் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சுப்புலட்சுமி காரை ஒப்படைத்தால் டிடிஎஃப் வாசன் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.